வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பிரணவ் ஜுவல்லர்ஸில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் என்ன விஷயங்கள் தான் நான் ப்ளஸ்ஸாக பார்த்தேன், என்னெல்லாம் மைனஸ், ஒரு சில பாசிட்டிவ் இருந்தும் நான் ஏன் அங்கே ஜுவல் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிட்டிவ் சைடு அப்படின் போது எனக்கு அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போனது எப்போது அப்படின்னா April 14th அன்றைக்கி. நான் எனக்கு இப்போ வரைக்குமே அந்த பொண்ணோட நேம் இனிமே ஞாபகம் இருக்குது, தென்றல் அரசி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக வந்து எங்களை ஹேண்டில் பண்ணாங்க. நாங்கள் அத்தனைக்கும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் ஜஸ்ட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ண மட்டும்தான் வந்திருக்கோம் சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக எல்லா விதமான கலெக்ஷன்ஸும், லைக் பேங்கிள்ஸ்லேருந்து, ஆரம்லேருந்து, நெக் செட்லேருந்து, பிரேஸ்லெட், எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிச்சாங்க. நாங்கள் பார்க்க போனது என்னவோ செயின் தான், பட் அவங்க எங்களை வந்து ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நான் அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அங்கே 0% வேஸ்டேஜ் அண்ட் 0% மேக்கிங் சார்ஜஸ் தான். அந்த 0% மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நகைகளுக்கு மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னதான் ஒரு சில நகைகளுக்குமே என்ன கூட நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு வந்து லாபம் தான். ஸோ நம்ம அது நான் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். தேர்ட், நான் பாசிட்டிவாக பார்க்குறது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் ஜீரோவாக இருக்கும், ஆனால் வேஸ்டேஜ் வந்து நமக்கு போடுவாங்க. அந்த அது வந்து இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தது இல்லைங்களா, அதனால் அது 916 இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது 916 ஹால்மார்க் சிம்பிளோட தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நான் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தேன். நாலாவது பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நான் விசாரித்த மற்ற ஷாப்பில் இது இல்லை, இந்த ஷாப்பில் மட்டும்தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியே இல்லாமல் இருக்கணும், இப்போ வந்து எனக்கு சுத்தமாக வந்து மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜ் இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா, அங்கே வந்து பாண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் அதாவது இப்போ ஒரு 50,000 நீங்கள் ஏதோ ஜுவல் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து இப்போ 65 வருது, ஆனால் என்னால் வந்து எனக்கு அதை பே பண்ணுறது எதுக்கு, நம்ம 15,000 வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது பாண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் இன்றைக்கி இப்போது அந்த 75,000 இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த 75,000 பே பண்ணிடுறீங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட ஸ்கீம் படி 6 months கழித்து இல்லை 9 months கழித்து நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. இந்த விஷயம் ஒரு சிலருக்கு ப்ளஸ்ஸாக படும், ஒரு சிலருக்கு மைனஸாக படும். ஏன் ப்ளஸ் அப்படின்னா, நமக்கு வந்து அங்கே வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் 6 months இல்லை 9 months அதிலே வந்து டிஃபர் ஆகுது, ஸ்கீம்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, 3 months, 6 months, 9 months அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்கீம் படி போகிறீங்க அப்படின் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னாலும், நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட தான் கொடுத்து வைக்கிறோம், அதுக்கு பதில் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் பொறுத்து தான். அந்த லாஸ்ட்டாக நான் சொன்னேன் அந்த அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன்ஸ். அது வந்து எனக்கு ரொம்பவே பெரிய டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் ஜுவல் வாங்குகிறோம். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் 5 years கழிச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜுவல்லே வாங்கினேன், நானே என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து. ஸோ எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் யூனிக்காக எதிர்பார்ப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமே, இன்னும் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். ஸோ அது வந்து அங்கே இல்லை, ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. நான் இப்போ ஒரு செயின் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 அந்த மாதிரி தான் எனக்கு காட்டினாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணேன். 0% வேஸ்டேஜ் அண்ட் 0% மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நான் அதை பற்றி அவங்ககிட்டே கேட்டேன், இந்த மாதிரி ஏன் எல்லா ஷாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் அப்படின்ற ஒன்று வந்து போடுறாங்க, உங்கள் ஷாப்பில் மட்டும் இல்லையே, ஏன் ஏன் ஒரு சில பர்டிகுலர் கலெக்ஷனுக்கு மட்டும் 0% வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன பதில் வந்து என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து மிஷின் மேட் மேம், ஸோ இதில் வந்து வேஸ்டேஜ் அப்படின்ற ஒன்றே வந்து போகாது, அதனால தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் என்ன கோல்டுக்கு பர்ச்சேஸ் கோல்டு ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நாங்கள் தரோம், நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னாங்க. பட் எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. இப்போ ஒரு சேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வுட்டிலேருந்து சேர் செய்கிறாங்க அப்படின் போது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு வேஸ்டேஜஸ் போகும். என்ன தான் நம்ம வந்து மிஷினியே வச்சு பண்ணாலும் அந்த சேருக்காக அந்த வுட்டை வந்து நம்ம கட் பண்ணும்போது சம் வேஸ்டேஜஸ் வந்து போக தான் செய்யும். அது வந்து கோல்டாக இருந்தாலும் அதே தான், சம் வேஸ்டேஜஸ் வந்து போக தான் செய்யும். ஆனால் அது வந்து அவங்க ஒரு ரீசனாக கொடுத்தது எனக்கு பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபையாக நான் ஃபீல் பண்ணல. இதையுமே நான் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் பார்க்குறேன். இதுதான் ரீசன் அப்படின்னு அவங்க சொல்லிடலாம், இல்லை அப்படின்னா மேம் இல்லை மேம் எனக்கு தெரியல அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். பட் இந்த ரீசன் வந்து எனக்கு பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்டாக நான் டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஜுவல்லரி ஷாப் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸ் பற்றி ரிவ்யூலாம் படித்தேன். அப்படி படிக்கும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏதாவது என்னோட நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஜுவல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு,
சரி நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டேன், ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கும்போது எனக்கு அதாவது எக்ஸ்சேஞ்ச் கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஆனால் அவங்க வந்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அது வந்து டக்குன்னு பிரணவ் ஜுவல்லர்ஸில் வந்து ஜுவல்ஸ் பற்றி விசாரிக்க போனப்போ எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் ஜுவல் வாங்கிட்டு எனக்கு சப்போஸ் ஏதாவது உடனே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்கக்கிட்ட இருந்த வந்த பதில் என்ன அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மேடம், வேணால் நாங்கள் பத்த வச்சு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் மற்ற ரெண்டு ஷாப்ஸ்லையுமே விசாரித்தேன், போத்திஸ் ஜோயாலுக்காஸ் இந்த ஷாப்ஸ்லாம் விசாரிக்கும் போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா, 7 டேஸில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேமேஜ் ஆச்சுனாலும் சரி இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, எனக்கு இதில் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 7 டேஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரெண்டு ஷாப்ஸில் வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு அதனால் எனக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக சொன்ன அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நான் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் பிரணவ் ஜுவல்லர்ஸில் வந்து ஜுவல் வாங்கலை. என்ன தான் அங்கே வந்து எனக்கு ஃபைனல் எஸ்டிமேஷன் பார்க்கும்போது மற்ற ஜுவல்லரி ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்க எனக்கு அமௌண்ட் ஃபைனல் அமௌண்ட் வந்து எனக்கு கம்மியாகவே வந்தாலும், கலெக்ஷன்ஸ் அது எல்லாத்தையுமே தாண்டி எக்ஸ்சேஞ்சுன்ற ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே அப்படி நடக்காது தான், ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஒருவேளை அந்த ரேர் பீஸ் நானாக இருந்துட்டால் என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவான விஷயம் வந்து நமக்கு தான் நடக்கும், நமக்கு இது நடக்காது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். அது நமக்கு நடக்கலாம், ஒருவேளை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பட் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் இல்லையே, 7 டேஸ்க்குள்ளே அப்படின்னாலுமே ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால் நான் அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வாங்கலை. எல்லாருமே ரொம்ப வந்து நமக்கு அது ஒரு பெரிய ட்ரீம் இல்லைங்களா, ஜுவல் வாங்குறது அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சம்திங் நமக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா, ஏதாவது நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதை நான் இந்த ரெண்டு அட்வான்டேஜ் வந்து அங்கே இல்லாததுனால தான் நான் பிரணவ் ஜுவல்லர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. இதுக்காக நான் பிரணவ் ஜுவல்லர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ண விஷயங்கள் வந்து அங்கே பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா கண்டிப்பாக நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா பிஃபோர் தீபாவளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 1 கிராமுக்கு வந்து ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூவை விட அங்கே 150 ரூபீஸ், 100 ரூபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம என்ன மார்க்கெட் வேல்யூவோ, என்ன நம்ம கூகுளில் பார்க்குறோமோ அதே ரேட்டுக்கு தான் இப்போ வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நான் அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ நான் ஏன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஷாப் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோவோட பர்பஸே. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஏதாவது சொல்லணும், வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.